இங்கதான் இருக்கிறியா? ஆமாடா சஞ்சய், வேலை செஞ்சுட்டு வரேன். நீ என்ன இந்த பக்கம்? என் வீடு இங்கே தான் இருக்குது. நீ என்ன இந்த பக்கம்? இல்லை, ஷூட்டிங்காக வந்தேன்டா. ஆமாம், ஏன் இந்த இடம் மட்டும் இப்படி இருக்குது? இந்த இடம் நல்லா இருக்குது. இதுதான் இதுதான்டா என் இடம். இது வந்து மற்றவங்க இடம், யார் இதுன்னு தெரியல. இவங்களுக்கு காசுலாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் மீடியமாக நான் காசு உள்ளவங்க, அதனால் பயிர் போட்டுட்டாங்க. என்கிட்ட தான் எங்கள் ஏது காசு? என்கிட்ட எந்த காசுமே இல்லை. ஏன்டா காசு இல்லை? செயற்கை உரம் தான் இருக்குதுல்ல, அப்படியே யூரியா அந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 5000த்துக்குள்ளே வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000-30,000 போகும். இது ஒரு 5000த்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே விதையை மட்டும் 2000 ரூபாய்க்கு வாங்கி எல்லாம் கம்மியான ரேட்டில் இருக்குதுடா. செயற்கை உரங்களும் போட்டு உனக்கு இருக்க, இந்த இயற்கை உரங்களை விட உங்களுக்கு உனக்கு கம்மியாக தாண்டா வரும். உனக்கு அதிகமாக வராது. நீ போட்டு விட்டுட்டீங்கன்னா உனக்கு கம்மியான செலவு வரும். நீ நல்லா கோடீஸ்வரம் ஆயிடலாம். கோடீஸ்வரம்னா கொஞ்சம் மீடியமாக ஆயிடலாம். டேய், நீங்கள் வேணால் எங்களை பற்றி நினைக்காம இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை உன்னை பற்றி நாங்கள் உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் செயற்கை உரங்கள் போட்டால் அதிகம் எங்கே எனக்காக ப்ராஃபிட்னு நினைக்கிறியா? அது உனக்கு லாஸு. ஏன்னா நீ செயற்கை உரங்கள் போட்டால் அது வந்து உனக்கு கெடுதி வந்து உனக்கு ஏதாவது இது ஆபத்து வந்துடும். நாங்கள் எல்லாம் என் விவசாயிகள்லாம் என்றைக்குமே உங்கள் நிலத்தை பற்றி தான் யோசிப்போம். இவங்க கூட இப்போ யூரியா போட்டு தான் வளர்க்குறோம். ஆனால் நான் அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ஆசைப்படல. சரிடா ரமேஷ், கோவப்படாத கோவப்படாத. போடல, நீ இப்பயே கண்ணாடி போட்ட. நாங்களாம் ஒன்றும் கண்ணாடி போடல, ஏன்னா நாங்கள் இயற்கை உரங்களை சாப்பிட்டுக்கிறோம், அதனால தான் கண்ணாடி போடல. சரிடா சரிடா. ஆமாம், விவசாயிகளுக்கு ஏதோ கடன் தர மாதிரி பேங்க்கில் சொன்னாங்களே. நீ வாங்கி இப்போ கடன் வாங்கி இயற்கை உரங்களே போட வேண்டியது தானடா. பேங்க்கில் கடன் தராங்க தான், ஆனால் அது திருப்பிக்கு ஒரு மாதத்தில் கேட்குறான்ட்டு ஒரு மாதம் கேட்டு அதுக்குள்ளே அடைக்க முடியலன்னா பயிர்கள் விற்கவே மாட்டேன்றாங்க, யாரும் வாங்கவும் மாட்டேன்றாங்க. அந்த அப்புறம் மிச்ச காசை திருப்பி வேறு யாருக்கிற கடன் கேட்டு தரத்துக்குள்ளே அவங்க உயிர் எடுத்து நிலத்தாளுக்க ஆரம்பித்து ஏதாவது விற்கிறதுக்கு இது பண்ணு பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு அதுக்கு ஒரு புரட்டி காசு கொடுத்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ணணும். ஆமாம், 1000 கோடி 2000 கோடி வாங்கிட்டு அப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கடன் அடைச்சிட மாதிரி பண்ண சொல்லிடுறோம். நாங்கள் வெறும் ஒரு 10000 ரூபா 20000 ரூபா கடன் வாங்கிட்டு அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உருட்டி பெரட்டி வாங்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆகிடுது. விவசாயிகள்லாம் அவங்க ஒரு மனுஷனாகவே எடுக்கல, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு சாப்பாடு அவங்க சாப்பிட்றது எல்லாமே விவசாயிகிட்டேருந்தா வருதுன்றது அவங்களுக்கு தெரியணும். அது எப்போ தெரியுதோ அப்போ தான் விவசாயிகளுக்கு மேலே வரணும், மேலே வருவாங்க. இப்போ சரி, இது இப்போ தான் பேச இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா என்ன வேலை பண்ணணும், என்ன செய்யணும், ஏதாவது ஏதாவது வழி இருக்குதா? ஒரே ஒரு வழி இருக்குது. என்னென்னா, இளைஞர்கள் எல்லோரும் வந்து விவசாயம் செஞ்சால் கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் எல்லா தொழிலையும் விட்டுட்டு அப்படின்னா விவசாயியோட பிள்ளைங்க இல்லை வேறு யாராவது பிள்ளைங்க, இப்போ உலகத்தில் பாதி பேர் அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த விவசாயம் மேலே வரும் கடன்லாம். அப்போ தான் எல்லோரும் விவசாயம் திரும்பி பார்ப்பாங்க. அது வரைக்கும் இந்த விவசாயம் மேலே வரவே வராது. நீ அருமையான கருத்து சொன்ன ரமேஷ். ஏன்னா அவர் என்ன டைரக்டர்கிட்ட சொல்ல சொல்லி படத்தில் போட சொல்லி, டைரக்டர் வந்து சஞ்சய் தான், என் பேரே தான் வச்சுருக்குறாங்க. அது வேற ஒரு சஞ்சய் சுவிட்சான எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விவசாயம் கதை போட சொல்கிறேன். அப்போ தான் இளைஞர்கள் எல்லோரும் பார்த்து வரத்துக்கு அட்லீஸ்ட் 2-3 பேர், ஒரு 10 பேர் 20 பேராச்சும் வருவாங்க. சரி, அப்போ இந்த நல்லதில் நீயும் பங்கேற்கிறேன்ட்டு வச்சுக்கலாம். சரி, வாடா வீட்டுக்கு போகலாம். இல்லைடா, நான் ஷூட்டிங்கு போன அப்புறம் டைரக்டர் வந்துட்டு வரேன், அப்புறம் அதெல்லாம் பிரச்சனை ஆயிரும். இன்னொரு நாள் வேணா இங்கே வரேன் தான், வீடு தெரிஞ்சிச்சில்ல. இன்னொரு நாள் வேணா நான் வரேன். ஆ சரிடா, பாயிடா. நான் எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, தண்ணி அரைக்கணும், இது மாட்டுக்கு இது சாப்பாடு போகணும், நிறைய வேலை இருக்குது. சரி பாய், போயிட்டு வா. ஆ சரி பாய்டா. ஆ, அவ்வளோதாங்க என் கதை. இது வந்து கொஞ்சம் விவசாயம் பற்றி இருக்கும். விவசாயிகள் சும்மா நினைக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக இது பண்ணுறாங்க. சும்மா 1000-2000 கோடி வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிடுறாங்க. அவங்களும் கண்டுக்காமல் வெறும் 10000 ரூபா வாங்கிட்டு அது இது கஷ்டப்படுறவங்களாம் போய் கரெக்டாக பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்கள மாதிரி விவசாயிகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இளைஞர்கள் அட்லீஸ்ட் பாதி பேர் இந்த விவசாயிக்கு வந்தால் விவசாயம் உயர்ந்துடும். இப்போ நிறைய பேர் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து
விவசாயம் வந்து நம்ம ஓங்கி நிற்கலாம். விவசாயிகள்ன்றது இயற்கை, சில பேர் இயற்கை உரங்கள் அதெல்லாம் சேர்க்குறாங்க, ஆனால் அது உலகத்திலே ரொம்ப கெடுதியானது அந்த இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள், சாரிங்க செயற்கை உரங்கள். அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 கெடுச்சி. அதனால் நிறைய விவசாயத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு உதவி செஞ்சு நீங்கள் நல்ல உரங்கள் போட்டு நல்ல சாப்பாடு செஞ்சு எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா அந்த உலகம் நல்லா சுசலிப்பாகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் ஒரு பாம்பு சீன் பார்த்தீங்களா, அந்த பாம்பு சீன் வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் விவசாயிங்க பயந்துக்குன்னே தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் அது உங்கள் முன்னாடி காமிச்சிக்கிறது இல்லை, ஏன்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது, உங்களுக்காக தான் சமைக்க இது பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு நினப்பு வந்துடக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ பயம் படத்தோம், உங்களை விட அதிகமாக அவங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, இந்த செடிகளை போய் ஏதாவது பண்ணிடுமோ, அது விஷமாயி அவங்க சாப்பிட்டே தான் ஆயிருவீங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் தண்ணி இல்லாமல் எல்லாம் தூக்கு போட்டு சாவறாங்க, கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அவங்களும் தூக்கு போட்டு சாவறாங்க. விவசாயிகள்லாம் பாதி இந்த உலகத்தில் பாதி பேர் தூக்கு மாட்டி விவசாயிங்க சாவறாங்க. அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்களுக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் கொஞ்சம் படத்தில் வந்து டைரக்டர் சஞ்சய் சுச்சான்னு நினைப்பான். ஏன் அது உண்மை தாங்க, நம்பலையா? சரி பாய். தண்ணி பிரச்சனையாலும் எத்தனை விவசாயிங்க சாவாங்க தெரியுமா? 10,000, 10,000, 2,000, 5,000 பேர் சாவுறாங்க. ஸோ அதனால் அந்த விவசாயிகளை கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இது பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்க நீங்கள் உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், வேறு எதுவும் இல்லை. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களை விடைபெறுவது உங்கள் சஞ்சய் சித்தார்த். வரிசையாகுது, அது இன்னொரு காரணம் தண்ணி தானே? ஆமாடா, தண்ணி தான்டா சஞ்சய். தண்ணி அதனால் வருஷத்துக்கு 1,000 இல்லை, 2,000 இல்லை, 3,000, 5,000 பேர் சாவறாங்க, 5,000 விவசாயிங்க சாவறாங்க. அப்புறம் எப்படி? அதனால் தண்ணி என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணின்றது நம்மளுக்கு ஒரு சொத்து மாதிரி, அது வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வேஸ்ட் பண்ணுற தண்ணி இங்கே கிடச்சிச்சின்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு எவ்வளோ உயிர் மிச்சமாகும் தெரியுமா? அதனால் தண்ணி என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாததா தான். எத்தனை பேர் சாவறாங்க விவசாயிங்க, மனசுலாம் கஷ்டமாகுது. என்ன நிமிஷம் ஒய்யோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு விட்டுருவாங்க, ஆனால் அந்த கஷ்டம் வேதனை எல்லாமே இன்னொரு விவசாயிங்க தான்டா தெரியும். நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, உண்மையிலே நிறைய பேர் சாவறாங்க. ரமேஷ், ஏ பாம்பு ரமேஷ், ஐயோ ஏதாவது பயிரில் போய் ஏதாவது செடியில் போய் கொத்தி விஷம் ஏறி அது மக்களுக்கு போய் அதை ஏதாவது ஆயிர போத்துடா, இது வேற வெளியே காட்டிக்க முடியாது அந்த பயத்தை. என்னடா பாம்புன்ற பயமே இல்லாமல் சும்மா நின்று கிடக்குறேன். அவ அப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. சாமி, எந்த இதுலேயும் விவசாயம் ஏற்றாமல் நல்லபடியாக போயிடுச்சு. என்ன விவசாயம் அதனால் பயப்படாமல் இருப்பேன். நாங்களாம் அங்கே போயிட்டிருந்து வரோம், நாங்களாம் பயந்துருவோம். ரமேஷ், ஏ பாம்பு ரமேஷ், ஐயோ ஏதாவது பயிரில் போய் ஏதாவது செடியில் போய் கொத்தி விஷம் ஏறி அது மக்களுக்கு போய் அதை ஏதாவது ஆயிர போத்துடா, இது வேறு வெளியே காட்டிக்க முடியாது அந்த பயத்தை. என்னடா பாம்புன்ற பயமே இல்லாமல் சும்மா நின்று கிடக்குறேன். அவாடி போயிடுச்சு, அவாடி போயிடுச்சு. சாமி, எந்த இதுலேயும் விவசாயம் ஏற்றாமல் நல்லபடியாக போயிடுச்சு. என்ன விவசாயம் அதனால் பயப்படாமல் இருப்பேன். நாங்களாம் அங்கே போயிட்டு இருந்து வரோம், நாங்களாம் பயந்துருவோம்.